நாடு முழுவதும் பிற்பகலில் தொடங்கிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், தற்போது தேர்வு எவ்வாறு நடைபெற்றதாக, தேர்வில் வினாத்தாள் ஈஸியாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவிக்கிறார்களா? முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். நிச்சயமாக, நாடு முழுவதும் இன்றைய தினம் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு சரியாக மாலை 5:20 மணிக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. 2 மணிக்கு தொடங்கிய இந்த தேர்வு 5:20 மணிக்கு நாடு முழுவதும் நிறைவு பெற்றிருக்கின்றது. நாடு முழுவதும் 18 லட்சம் மாணவர்களும், தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவர்களும் இந்த தேர்வை எதிர்கொண்டார்கள். நாம் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்வு மையத்தின் வெளியே தான் இருக்கின்றோம். தேர்வு எழுதிவிட்டு மாணவர்கள் வெளியே வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய தினம் தேர்வில் இயற்பியல் மற்றும் விலங்கியல் ஆகியவற்றினால் அந்த பாடத்தினால கேள்விகள் எளிதாக கேட்கப்பட்டதாக மாணவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மிடம் கூட ஒரு மாணவி அவரும் கேட்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா? எப்படி எழுதுறீங்கப்பா? எப்படி இருந்தது க்வெஸ்சன்? ஃபர்ஸ்ட் டைம் தான். ஐ அம் அட்டெம்ப்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பயாலஜி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வாஸ் மாடரேட். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? எப்படி இருந்தது? ஓவரால் இந்த பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு, பட் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நாளாக வாங்கியிருக்கலாம். இதுபோல் மாணவர் கூறியதை போலவே வரக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த வேதியியல் பாடத்தில் கடினமாக சில கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், இயற்பியல் மற்றும் விலங்கியல் தாவரவியல் சேர்ந்த பயாலஜி பாடத்தில் கேள்விகள் என்பது ஏற்கனவே வந்த கடந்த காலங்களில் வந்த இந்த நீட் நுழைவுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதன் தொடர்ச்சியாக அதனுடைய மாற்று பரிமாணமாக கேட்கப்பட இருக்கக்கூடிய கேள்விகள் என்று பல யூகங்களாக படித்த கேள்விகளை விட எளிதாக வந்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்திருந்தார்கள். 5:20 மணிக்கு தேர்வுகள் முடிந்திருக்கிறது. தேர்வு எழுதி வரக்கூடிய மாணவர்களிடம் பெற்றோர்கள் ஆர்வமாக அழைத்துச் செல்கின்றார்கள். கேள்விகளை பொறுத்தவரை இயற்பியல் மற்றும் விலங்கியல் பாடத்தில் இந்த கேள்விகளானது உயிரியல் பாடத்தில் எளிதாக கேட்கப்பட்டதாகவும், வேதியியல் பாடத்தில் சற்று கடினமாகவும் கேள்விகள் இருந்ததாகவும் மாணவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்றன. தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.